போற்றுதலுக்குரிய பெரியவர் ஐயா லட்சுமணன் அவர்களே, பெரியவர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, அன்பு சிறந்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களே, இனிய நண்பர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களே, குழுமியிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். கவியரசர் கண்ணதாசனின் சமுதாய சிந்தனைகள் குறித்து நான் உரை நிகழ்த்த வேண்டுமென்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா லட்சுமணன் அவர்கள் சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் அதை ஏற்றுக்கொண்டேன். மீண்டும் ஒரு முறை தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு அரசியல் எதுவும் பேசிவிடாதீர்கள் என்றார். கண்ணதாசனின் அரசியல் இல்லாமல் கண்ணதாசனின் சமுதாய சிந்தனைகளை பேசவே முடியாது. கட்சி அரசியல் பேசுவது என்பது வேறு. ஆனால் கண்ணதாசனை பற்றி நாம் பேசுகிற பொழுது அவன் வெறும் ஒரு திரைப்பட பாடலாசிரியனாக வாழ்ந்து முடிந்தவன் இல்லை. எத்தனையோ திரைப்பட பாடலாசிரியர்கள் அன்று முதல் இன்று வரை இருக்கிறார்கள். வாலியே நானும் 20ஆம் நூற்றாண்டும் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். அதில் அவர் ஒரு இடத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார், எம்ஜிஆரோடு நான் பேசிக்கொண்டிருந்த நிலையில் நான் அழைத்த பொழுதே நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து சேர்ந்திருந்தால் இந்நேரம் அமைச்சராக இருந்திருப்பாய் என்று சொன்னார். ஆனால் அப்படி அவருடன் அரசியல் கட்சியில் சேர்ந்து பணியாற்ற நான் விரும்பாத நிலையில் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தேன் என்றார். உடுமலை நாராயண கவியிலே இருந்து நீங்கள் ஒவ்வொருவராக பார்த்தால் அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருந்திருக்கிறது. அந்த கொள்கை சார்ந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு திரைப்படங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் கண்ணதாசனை பொறுத்தவரையில் அவ்வளவு வெறியோடு திராவிட இயக்கத்தில் இருக்கிற பொழுதும் சரி, காமராஜரின் பக்கத்தில் இருக்கிற போதும் சரி, முழுவதுமாக தன்னை அரசியலுக்கு அர்ப்பணித்து வெறியோடு இயங்கிய கவிஞன் திரைப்பட உலகத்தில் அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. கண்ணதாசனுடைய சமூக சிந்தனைகள் என்று நினைக்கிற பொழுதே பாரதியிடமிருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். பாரதிக்கு முன்பு சமூக சார்புடைய பாடுபொருள்கள் பரவலாக தமிழ் இலக்கியத்தில், குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் இல்லை என்றே சொல்லிவிடலாம். தமிழுக்கு புதிய உருவமும் புதிய உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் பாரதி. அதனாலேதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் பாரதி பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது, பாரதி எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், ஒன்று நீயும் புதிய தமிழும் என்று சொன்னார். எனவே புதிய உள்ளடக்கத்தை, புதிய உருவத்தை, சமூகம் சார்ந்த பாடுபொருளை படைப்பிலக்கியத்தில் கொண்டு வந்து சேர்த்த மகாகவிஞன் பாரதி. பாரதியின் பாதிப்புக்கு உட்பட்டவர்தான் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த இருவருடைய பாதிப்புக்குள்ளும் முழுமையாக ஆட்பட்டவன்தான் கண்ணதாசன். நீங்கள் பாரதியினுடைய ஒட்டுமொத்தமான படைப்புகளையும் வைத்துக்கொண்டு ஒரு பருந்து பார்வை பார்த்தால், அவனுடைய கவிதைகளை ஒரு பக்கமும்
ஏறக்குறைய 1904 தொடங்கி கண்மூடுகிற 1921 செப்டம்பர் மாதம் 11 நாள் நள்ளிரவு வரையில் அவன் பேனா பிடித்து எழுதிய பல்வேறு எழுத்தோவியங்களையும் சேர்த்து நீங்கள் பார்த்தால் அவனுடைய சமூகம் சார்ந்த சிந்தனைகளை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளேயே நாம் சிறை வைத்துவிட முடியும். ஒன்று, மண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக அவன் பேனா எடுத்து பாடினான். அடுத்து பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக அவன் பாடினான். பிறகு சாதி மதம் இவற்றிற்கு இடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக அவன் முயன்று பார்த்தான். அதற்கு பிறகு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு அவன் தன்னுடைய இலக்கிய வாழ்வை நிறைவு செய்கிறான். பாரதியினுடைய கவிதை தொகுப்பை நீங்கள் எடுத்து பிரித்து பார்த்தால் முதல் கவிதையாக இருப்பது வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்பதுதான். கடவுள் வாழ்த்தை அதற்கு முன்னாலே பாடிக்கொண்டிருந்தவர்களுக்கு பின்னால் கடவுள் வாழ்த்து இருக்க வேண்டிய இடத்தில் அதை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நாட்டு வாழ்த்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்திய பாட்டு புலவன்தான் பாரதி. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று அவன் சொல்லிவிட்டு இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கின்ற முதல் கவி சிந்தனை எது என்று பார்த்தால், ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே. காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்த தேசம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டுமென்றால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் இருதயங்களில் மதம் சார்ந்த வெறியும் சாதி சார்ந்த வெறியும் இருத்தலாகாது என்பதுதான் பாரதியினுடைய முதல் கவிதை சிந்தனையாக நம்மிடம் வந்து சேருகிறது. பாரதி கண்மூடுவதற்கு முன்பு கடைசியாக எழுதிய கவிதை எது என்று பார்த்தால், ஒரு பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்குவதற்கான தாகமும் தவிப்பும் கொண்டவனாகத்தான் அந்த பாடலை அவன் எழுதியிருக்கிறான். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்பதுதான் அவன் எழுதிய கடைசி பாடல். அதிலேதான் அவன் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, நம்மில் அந்த வழக்கம் இனி உண்டோ, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், எத்தனை செய்திகளை அந்த ஒரு பாட்டுக்குள்ளேயே அவன் அடக்கி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். அதிலேதான் எல்லாரும் அமர நிலை எய்தும் நிலையை இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று 3 முறை சொல்கிறான். கண்ணதாசனை பேசுவதற்கு பதிலாக இவன் பாரதியை பேசிக் கொண்டிருக்கிறானே என்று நீங்கள் சிந்திக்கலாம். பாரதி போட்டுக் கொடுத்த பாதையில் தான் இவர்கள் பவனி வந்தார்கள் என்பதை உணர்த்துவதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே பாரதியினுடைய செல்வாக்கிலே இருந்து விடுபட்டு விலகி நின்று வேறு எந்த கவிஞனும் இன்று வரை பாடவே இல்லை. பாரதியினுடைய முழுமையான செல்வாக்குக்கு உட்பட்டவர்தான் பாவேந்தர் பாரதிதாசன். அதற்கு முன்பு அவர் மயிலத்திலே இருக்கக்கூடிய முருகனுக்கு துதிப்பாடல்களை எழுதி கொண்டிருந்தவராகத்தான் தமிழ் இலக்கிய உலகம் பார்க்கிறது. பாரதியோடு அவருக்கு ஏற்படுகிற நட்பு, அந்த நட்பின் மூலம் வந்து சேர்ந்த பாதிப்பு, அந்த பாதிப்பின் விளைவாகத்தான் இதே பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக சமூக சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு சாதிகளுக்கு எதிராக, ஏன் மதங்களுக்கு எதிராகவும் தன்னுடைய இலக்கிய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டார். அவரை போலத்தான் பிறகு கண்ணதாசன் வருகிறார். ஏறக்குறைய பாரதிதாசனுடைய காலமும் கண்ணதாசனுடைய காலமும் ஒன்றாக இருப்பதனால் பாரதிதாசன் பரம்பரை என்றே ஒரு பரம்பரை உருவெடுத்த நிலையில் நீங்கள் கண்ணதாசனுடைய முதல் 2 கவிதை தொகுதிகளை படித்து பார்த்தால் பாரதிதாசனுடைய முழுமையான செல்வாக்கு அதிலே இருக்கும். அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த வன்மை, அதில் இருக்கக்கூடிய வீரியம்,
வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லினுடைய தரம் இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்தால் முழுமையாக அது பாரதிதாசனுடைய பாதிப்புக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். எனவே பாரதி ஒரு பொது உடைமை சமுதாயத்தை சிந்திக்கிறான். அதனால் அவன் 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்று பாடிவிட்டு போனான். அவனுக்கு பின்னால் அவனுடைய பாதிப்புக்கு உட்பட்டு பேனா எடுத்த பாரதிதாசன் இதே பொது உடைமை சமுதாயம் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்பதற்காகத்தான் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேருடன் சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினிலே நனைப்போம், இது எனது என்னும் கொடுமையினை தவிர்ப்போம் என்றான். ஆக பாரதி எதை சொன்னானோ அதைத்தான் பாரதிதாசனும் சொல்கிறான். இந்த இருவருக்கும் பின்னால் இலக்கிய உலகத்தில் பீடு நடை போட்ட கண்ணதாசனும் இதே கருத்தைத்தான் கொண்டு வந்து சேர்க்கிறான். நீங்கள் கவிதைகளில் கண்ணதாசனை பார்க்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப எல்லா மேடைகளிலும் அதைத்தான் சொல்கிறேன். வெறும் திரைப்பட பாடல்களில் மட்டுமே கண்ணதாசனை நீங்கள் முழுமையாக கண்டுவிட முடியாது. கவிதைகளுக்குள்ளே செல்ல வேண்டும். அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு உணர்ச்சிமயமானவை என்பதை நீங்கள் படிக்கிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். இந்த பொது உடைமை சமுதாயத்தை அவன் கவிதைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நினைக்கிறான். அதே போன்றுதான் திரைப்பட பாடல்களிலேயும் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறான். கண்ணதாசன் தானாகவே திரைப்பட உலகத்தில் சினிமாவில் தோன்றி பாடிய பாடல்கள் 3. அந்த 3 பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாடல்கள், தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பாடல்களாக அந்த 3 பாடல்களும் அமைந்திருக்கின்றன. அதில் ஒரு பாடல் அவன் தன்னை பற்றி எழுதுகிறான். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பாடுகிறான். இல்லையா, தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் என்று பேசுகிறான். அதே கம்பீரத்தோடு அவன் காலக்கணிதம் என்ற பாடலை பாடியிருக்கிறான். நான் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கிறேன். கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போன், புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல, மாற்றும் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று பாடியவன் கண்ணதாசன். எப்படி ஒரு திரைப்பட பாடலில் அவன் கம்பீரமாக தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறானோ அப்படித்தான் கவிதை உலகத்திலும் தன்னுடைய படைப்பு ஆளுமையை அவன் அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறான். நீங்கள் கருப்பு பணம் என்று ஒரு படம் வந்தது. நான் அப்பொழுது PUC படித்து கொண்டிருந்தேன். காகிதமில்லத்தை
கலை கல்லூரி இருக்கிறதே, இந்த கலை கல்லூரி தான் அன்றைக்கு அரசினர் கல்லூரியாக இருந்தது, ஆண்கள் படிக்கும் கல்லூரியாக இருந்தது. அந்த கல்லூரியில் அப்பொழுது நான் பியூசி படித்து கொண்டிருந்தேன். என் கல்லூரிக்கு எதிரே தான் நியூ குளோப் என்ற ஒரு திரையரங்கம் இருந்தது. அந்த குளோப் திரையரங்கம் தான் பிறகு அலங்கார் திரையரங்கமாக மாறி இன்றைக்கு அது காணாமல் போய்விட்டது. அந்த குளோப் திரையரங்கத்தில் கருப்பு பணம் வந்தது. முதல் நாள் முதல் காட்சிக்கே கல்லூரியை விட்டுவிட்டு அங்கே போய் நின்றுவிட்டேன் நான். அந்த அளவுக்கு நான் பள்ளி பருவத்திலிருந்தே கண்ணதாசனை காதலித்தவன். நான் சொல்கிறேன், கண்ணதாசனை யாராவது ஒரு பெண் காதலித்திருந்தால் அவள் கூட என்னை போல் அவனை காதலித்திருக்க மாட்டாள் என்பதுதான் சத்தியம். எனவே நான் இந்த படத்தை போய் பார்த்தேன். கருப்பு பணம் வருகிறது என்கிற பொழுது திரைப்பட உலகமே அதிர்ந்து போனது. யார் யாருடைய பலவீனங்களை எல்லாம் இந்த மனிதன் படமாக போட்டு விடுவானோ என்று பயந்து போனார்கள். ஆனால் கடைசியில் புலி வருகிறது, புலி வருகிறது என்று பூனை தான் வந்தது அந்த படத்தில். பாடல்கள் அனைத்தும் அற்புதம். அந்த படத்தை நீங்கள் சுபவீரபாண்டியன் நிச்சயம் பார்த்திருப்பார். பாடல்கள் அனைத்தும் அற்புதமானது. அதில்தான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எப்படி பாரதி ஒரு பொது உடைமைக்காக குரல் கொடுக்கிறாரோ, எப்படி பாவேந்தர் பொது உடைமைக்காக குரல் கொடுக்கிறாரோ, அப்படித்தான் கண்ணதாசனும் சொல்கிறான். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. இருட்டில் மறைந்து கொண்டு விளக்கணைப்பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார், நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், இந்த நீசரை யார் உலகில் பொறுத்திருப்பார். வார்த்தைகளை பார்க்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள் தட்டகாரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு வாரக்கணக்கிலே அவர்கள் முட்டி மோதித்தானே வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் கண்ணதாசனிடம் எப்படி வார்த்தைகள் வந்து விழுகின்றன? சரம் சரமாய் வந்து விழக்கூடிய வரம் பெற்ற மனிதன் கண்ணதாசன். அந்த பாடல் முழுவதையுமே நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி தான் எத்தனையோ பாடல்கள். இப்பொழுது நான் பேசுவது என்றால் நிறைய பேசலாம். எனக்கு இப்பொழுது சேலத்திற்கு வேறு செல்ல வேண்டிய அவசரம் ஒரு பக்கம். அதனால் நான் மிக அதிகமாக உங்களிடம் நின்று பேசக்கூடிய நிலையில் இல்லை. சில பாடல்கள் சொல்கிறேன். தயவு செய்து இப்பொழுது எனக்கு பின்னால் பாட போகிறாங்க அவங்க. நான் சொல்லக்கூடிய பாடலையாவது பாடுவீங்களா? ஒவ்வொன்றாக பேசலாம். இப்பொழுது பிரச்சனையே என்ன தெரியுமா? கண்ணதாசனின் அரசியல் என்று தொடங்கினால் தனி இன்னொரு தமிழர் விமானியனை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் என்னை முழுவதுமாக காலிலும் கையிலும் விலங்கு போட்டு மாட்டிவிட்டு நீங்கள் சமுதாய சிந்தனைகளை பேசி என்று சொல்லுகிற பொழுது கொஞ்சம் சங்கடம்தான். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், கருத்து முரண்பாடுகளுக்கு இடையே அவர் மாறி மாறி ஏசியதும் பேசியதுமாக நான் சொல்லவில்லை. ஆனால் கண்ணதாசன் ஒவ்வொரு தலைவரை பற்றி எப்படி பேசியிருக்கிறான், எப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் என்பதுதான் பார்க்க வேண்டும். நீங்கள் தொண்டு செய்து பழுத்த கிடம் தூய மார்பில் தாடி விழும் என்று பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி எழுதியிருப்பார். ஆனால் ஒரு 94 பெரியாருடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு கவிதையில் கண்ணதாசன் அவ்வளவு அற்புதமாக கொடுத்திருப்பார். ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக் கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை. ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக் கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை. தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை. வான் தவழும் வெண்மேகத் தாடி ஆடும், வளமான சிந்தனை கோர் ஆட்டமில்லை. ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கு இணை அவரே மற்றோர் இல்லை. நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார், நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார். சாதி எனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தடிக்கே உண்டு. நாதிகிலார் நாதி பெற நாப்படைத்தார், 45 மக்களுக்கும் வேதமிலா வாழ்வு தர பிறந்து வந்தார். பிறப்பினிலே பெரியாராய்த்தான் பிறந்தார்.
அக்காத நூல் இல்லை, ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை. அக்காத நூல் இல்லை, ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை. தமிழ் நிலத்தில் நீக்காத கலை இல்லை, நினைத்து சொல்லி நிலைக்காத பொருள் இல்லை. நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார், நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார். கருணை மழை மேகத்தை காலம் காக்கும் என்று முடித்திருப்பார் கண்ணதாசன். இந்த பெரியாருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை அந்த மனிதன் சொல்லியிருக்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் நேரு இறந்த போது அது என்ன லிரிக் என்று ஆங்கில இலக்கிய உலகத்தில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய கவிதை வடிவம் அது. அதற்கு ஒரு முழுமையை தேடி கொடுத்தவன் ஷெல்லி தான். ஷெல்லி கீட்ஸ் இருவரும் ஆங்கில இலக்கிய உலகத்தின் இரட்டையர்கள். ஷெல்லி தான் அந்த லிரிக் என்கிற வடிவத்திற்கே ஒரு முழு உருவத்தை தேடி கொடுத்தவன். தமிழில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சங்ககாலம் தொட்டே உணர்ச்சி நிறைந்த தன் உணர்ச்சி பாடல்கள் நிரம்ப உண்டு. அவற்றையெல்லாம் விரிவாக விளக்க நேரம் இல்லை. ஆனால் தன்னுணர்ச்சி பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதில் புறச்சார்பு தன்னுணர்ச்சி, அகச்சார்பு தன்னுணர்ச்சி என்று ரெண்டாக பிரிக்கலாம். அகச்சார்பு தன்னுணர்ச்சியில் கண்ணதாசனை அடித்துக் கொள்வதற்கே ஆள் கிடையாது இலக்கிய உலகத்தில். நேரு மறைந்தார். இந்தியாவில் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ கவிஞர்கள் நேருவின் மறைவுக்காக பாடியிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பாடலை பார்க்க முடியுமா? சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்தன் நடைதான் எங்கே, நிலமெலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே, அம்மம்மா என்ன சொல்வே, அன்னலை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார், தீயவை நினைகா நெஞ்சை தீயிலே எரிய விட்டார், தீய சொல் சொல்லா வாயை தீயிலே கருக விட்டார், பாலுக்கு தவித்திருக்கும் பச்சை குழந்தை, பச்சை குழந்தை பாலுக்கு தவித்திருக்க பெற்றவளை அந்த பெருமான் அழைத்து விட்டான், வானத்தில் வல்லூறு வட்டமிடும் வேளையிலே சேய்க்கிளியை தவிக்க விட்டு தாய்க்கிளியை கொன்று விட்டான். சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயே உன்னை ஒரு நாள் தீ மூட்டி பாருவோமோ, தெய்வமே உன்னையும் யாம் தேம்பியழ வையுவோமோ, யாரிடத்தில் போய் உரைப்போம், யார் மொழியில் அமைதி கொள்வோம், யார் நிழலில் குடியிருப்போம், யார் துணையில் வாழ்ந்திருப்போம். அந்த கவிதையை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இது போன்ற கவிதைகளுக்காகவாவது நேருவை பற்றி முதலில் அவர் என்ன எழுதினார், பிறகு என்ன எழுதினார், பெரியாரை பற்றி முதலில் என்ன சொன்னார், பிறகு என்ன சொன்னார், காமராஜரை பற்றி முதலில் என்ன சொன்னார், ஒரு அழகான பாட்டு உண்டு. அதாவது, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்று பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாரதி அற்புதமாக எழுதி வைத்தான். அதை வைத்துக்கொண்டு நம்முடைய கண்ணதாசன் எழுதுவார், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதினிலே, எங்கள் மந்திரி மார்களின் பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே என்ற அந்த பாடல் போகும். அதில் ஒரு இடத்தில் அழகாக சொல்லுவார், அதாவது தென் தொன்னை பிடித்து தெருவில் அலையும் தமிழர்களாக அதை கொண்டு வந்து காட்டுவார். அந்த பாடல் முழுவதுமே கேலியாக இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருகிற ரெண்டு வரி இருக்கும். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதி எழுதியிருப்பான். காமராஜரை கேலி செய்வதற்காகவே கல்வி சிறந்த தமிழ்நாடு, காமராசர் பிறந்த தமிழ்நாடு என்று எழுதியவர் கண்ணதாசன். அது இருக்கிற இடத்திற்கு ஏற்றார் போல் பாடினான், அவ்வளவுதான். பிறகானால் அது நிற்கவில்லை. ஆனால் காமராஜரை பற்றி அவன் பாடினானே, அதெல்லாம் இல்லையா பாட்டு, தீயன நாடார் வாழ் என்றும் சிறுமைகள் நாடார், வாழ்வில் மாயங்கள் நாடார், வெத்து மந்திரம் நாடார், நீண்ட வாய் கொண்டு மேடை சாய்க்கும் வரட்டு வார்த்தைகள் நாடார், அதல்லவா காமராஜரை பற்றி. க
கல்லாமையை கருவறுக்கின்றவன் இல்லாமையை இல்லாதாக்குபவன் நல்லோர் நாடும் நாயகன் இவன் நாவசைக்காமலே நாடமைக்கின்றவன். நாலு வரியில் சொன்னானே அதல்லவா காமராஜரை பற்றி பாடல் இல்லையா? அப்படி நிறைய பாடல்கள் தங்கமணி மாளிகையில், அதை நான் நிறைய இடத்தில் சொல்லியிருக்கிறேன். தங்கமணி மாளிகையில் தனி வைர பந்தல் இட்டு திங்கள் என்றும் சிங்கம் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொழிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை, வண்ண மலர் தொட்டிலே வடிவம் வசைந்ததில்லை. பாடுமணி வையை பணித்திருக்கும் பூஞ்சோலை, ஆடுமிளம் பூங்குடிகள் அஞ்சுமிளம் மானினங்கள், கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை, மாமதுரை நாட்டில் மறவர் படைநடுவே, தேமதுர தமிழ்நாடும் திருநாடார் தங்குலத்தில், வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில், ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும், அமைவான ஓர் குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். அந்த பாடலை படித்துவிட்டுத்தான் நான் காமராஜரின் காலடியில் சென்று சேர்ந்தேன். அந்த பாடலை படித்துவிட்டுத்தான் தங்கமே தன்னிலவே தன்புதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி ஏதும் இல்லை, துணை இருக்க மங்க இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே. சமூக நலனுக்காக சகலத்தையும் துறந்து விடுகிற ஒரு சன்னியாசியின் கையிலே கூட சொந்தமாக திருவோடு இருக்கும், அந்த ஓடு கூட இல்லாத ராஜ ரிஷி காமராஜ் என்று எனக்கு இனம் காட்டியவனே கண்ணதாசன் தான். எனவே இப்படியெல்லாம் அவன் பாடியிருக்கிறான். இதில் முக்கியமாக இப்பொழுது மண்ணடிமை பெண்ணடிமை என்றெல்லாம் நான் வரிசையாக ஜாதி மதம் எல்லாம் சொன்னேன். சில சினிமா பாட்டையும் சொன்னால் தானே உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இவன் வெறுமனை கவிதைகளாக சொல்லுகிறானே. நமக்கு நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். புதிது புதிதாய் நல்ல செய்திகளை கேட்பதற்கு நாம் என்றைக்கும் தயாராக இல்லை. அரைத்தமாவையே அரைப்பது, இன்னமும் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இப்பொழுது நான் சில பாடல்களை சொல்கிறேன், முடிந்தால் அவர் போடுகிறாரோ இல்லையோ நீங்கள் வீட்டிற்கு போன பிறகு யூடியூபில் கேட்க வேண்டும். நீங்கள் கண்ணதாசனை பற்றி நான் மணிக்கணக்கில் உங்கள்கிட்ட பேச வேண்டியதில்லை. பெண்ணை பற்றி நான் சொல்கிறேன். சமுதாயத்தின் ஒரு அங்கம் தானே அவள். அந்த பெண்ணை புதுமை பெண்ணாக பாரதி படைத்தான் இல்லையா? ஒரு பெண்ணை பற்றி பாரதி பேசியது போல இதுவரை எவனாவது பேசியிருக்கிறானா? இல்லையே. உயிரினை காக்கும் உயிரினை சேர்க்கும் உயிரினுக்கு உயிரா இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதரா சொல்லவில்லையா அவன்? அதே மாதிரி அவனுடைய சீடனாக வந்த பாரதிதாசன் பாடவில்லையா? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே என்று பாடவில்லையா அவன்? அதே பாரதிதாசன் ஒரு விதவைக்காக அவன் கண்ணீர் விட்டானே. கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, மிக கொடியதின் ரெண்டிடப்பட்டதன்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா. அந்த பாடல் முழுவதையும் படித்து பாருங்கள். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். முழுக்க முழுக்க இளம் வயதில் ஒருவன் கரம் பிடித்து அடுத்த நாளே அவனை பறிகொடுத்து விட்டு நிற்கக்கூடிய ஒரு இளம் விதவையினுடைய கண்ணீர், அந்த வலி, அந்த சோகம் அத்தனையும் முழுமையாக அந்த ஒரு பாட்டுக்குள்ளே பாரதிதாசனால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். இதே போன்றுதான் கண்ணதாசனுக்குள்ளே நீங்கள் பார்த்தாலும், கண்ணதாசன் கவிதைக்குள்ளே ஒரு அழகான கவிதை உண்டு. மங்கள கலவன் மங்கள கணவன் மாண்டதும் அவளும் மாழ்வதே விதி என வகுத்தோம், மங்கையர் மட்டுமே மறுமணம் புரிவதை தடுத்தோம், மங்கள கணவன் மாண்டதும் அவளும் மாழ்வதே விதி என வகுத்தோம், மங்கையர் மட்டுமே வாழ்வில் மறுமணம் புரிவதை தடுத்தோம், பொங்கும் ஓர் பருவம் பொசுங்குமே என்னும் புத்தி இல்லாமலே கழித்தோம், இங்கு நாம் பெண்ணுக்கு இடர் செய்தோம் அன்றி இதுவரை வாழவா விடுத்தோம் என்று பாடுகிறான். நீங்கள் சினிமா பாடல்களில் அப்படியே சலித்தடுத்து பெண்களுக்காக அவன் பாடிய பாடல்களை மட்டும் நான் இப்பொழுது ஒரு சில பாடல்கள் உங்களிடம் சொல்லிவிட்டு செல்கிறேன். அற்புதமான பாடல்கள். நீங்கள் தயவு செய்து யூடியூபில் போய் கேட்க வேண்டும். எத்தனையோ பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்களவா? சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மானிடனே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயா? ஜமுனாராணி குரலில் அந்த பாடலை நீங்கள் ஆயிரம் முறை கேட்கலாம்.
ஜமுனாராணியினுடைய பாடல்களிலேயே உச்சம் அது. அதில் பத்மினி நடித்திருப்பார். அழகு தேவதை அப்படியே உங்கள் கண் முன்னாலே காட்சி தருவார். ராணி சம்யுக்தாவில் கண்ணதாசன் எழுதியார். கதை வசனம் பாடல்கள் எல்லாமே கண்ணதாசன் தான். கொஞ்சம் பாருங்கள் எவ்வளவு அழகாக பாடுகிறான். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே. ஒரு பெண்ணை ஓவியமாக வரைவதற்கு தூரிகை எடுக்கக்கூடிய ஒரு கலைஞன், அந்த பெண்ணினுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும், அவள் விழி எப்படி இருக்க வேண்டும், அவளுடைய புருவம் எப்படி இருக்க வேண்டும், அவளுடைய கண்ண கபோலங்கள் எப்படி இருக்க வேண்டும், பார்த்து பார்த்து சித்திரத்தை தீட்டுகிறாய் அல்லவா. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மானிடனே, மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயா? உயிரற்ற ஒரு ஓவியத்தை சீர்படுத்துவதில் இவ்வளவு சிரமப்படுகிற நீ, உயிரோடு உன் முன்னாலே உலவக்கூடிய பெண்ணை சீரழிக்கிறாயே, இது நியாயமா என்று கேட்கக்கூடிய அந்த பாடல் ஜமுனாராணியின் குரலில் தயவு செய்து நீங்கள் சென்று கேட்க வேண்டும். காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே, காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே, கண்ணிறைந்த காதலுக்கு கண்ணீர்தான் உன் வழியோ. காவியத்தில் காதல் என்றால் கரைந்து உருகுகிறோம், ஆனால் கண்ணிறைந்த காதலை கண்முன்னாலே பார்க்கிற பொழுது தடுக்கிறோம். அந்த காதலனும் காதலையும் கண்ணீர் விடுவதை தவிர வேறு வழி இல்லாத நிலையை கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதில் அழகு என்ன தெரியுமா? கடைசி வரி, அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேன்தானோ. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேன்தானோ. மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராணி அவளுக்கே இந்த நிலை கண்ணீர் விடுவதென்றால், இந்த மாநிலத்தில் மற்ற பெண்களின் நிலை என்ன ஆவது என்று அந்த அரசகுமாரி பாடுவது போல இருக்கும் அந்த ரெண்டு சரணமும் முதல் பல்லவியும் தயவு செய்து ஜமுனாராணி குரலில் கேட்டு பாருங்கள். பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு பாடலில் ஒரு பெண்ணினுடைய நிலையை கொண்டு வந்து சேர்ப்பது. ஒரு முழுக்க நான் பெண்ணை பற்றிய மூணு நான்கு பாடல்கள் சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் ஒரு பெண்ணினுடைய நிலையை, ஒரு விதவை, ஆயிரம் பாடல் பாடியிருக்கலாம் பி சுசிலா, ஆனால் மாலை பொழுதின் மயக்கத்திலேக்கு ஈடு இணை இன்னொரு பாடல் கிடையாது, ஈடு இணை கிடையாது. ஒரு வீணை ஒரு வயலில் உட்கார்ந்து கொண்டிருக்கார், இசைக்கருவி வைத்திருப்பவர், அவருக்கு தெரியும் அந்த பாடலில் என்ன பின்புலம் பேக்ரவுண்ட் என்ன வருது. ஒரு வீணை ஒரு வயலில் ஒரு புல்லாங்குழல், ஒரு ஷெனாய் புல்லாங்குழல் ஷெனாய், அந்த ஷெனாய் அதை வாசிக்கிற பொழுது ஆன்மாவுக்குள்ளேயே போய் அப்படியே வருடி கொடுக்கும். என்ன பாட்டு அது? மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காரணம் ஏன் தோழி. கனவில் தான் இன்பம் வருகிறது, ஆனால் துன்பம் தான் எதிரிலே நிற்கிறது என்று ஒரு விதவை, அந்த விதவை கோலத்தில் இருக்கக்கூடியவளுடைய மனோநிலையை வடித்து காட்டுகிற அந்த ஒரு பாடல். அதில் சவுகார் ஜானையே, இப்பொழுதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கிறீர்கள், நான் பார்ப்பதில்லை. அந்த காலத்தில் எப்படி பாடல்கள், எப்படிப்பட்ட இசையமைப்பாளர், ஒரு விஸ்வநாத ராமமூர்த்தி, ஒரு கேவி மகாதேவன் பிறக்க வேண்டையா? நான் இளையராஜாவை குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கேவி மகாதேவன், கண்ணதாசன், இதுதான் தமிழ் திரை உலகத்தினுடைய திரை இசை பாடல்களின் பொற்காலம். அதில் மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. அந்த பாடலை கேட்டு பாருங்கள். அதில் சௌகார் ஜானி ஒரு வெள்ளை ஒரு வெண்ணிற ஆடையை உடித்து கொண்டு நிற்கிறார். இந்த முகபாவம், பாடி லாங்குவேஜ் என்கிறான், இந்த உடல் மொழி, இதுவரையில் பார்க்காவிட்டால் இனியாவது போய் பாருங்க. நான் சோர்வாக இருக்கிற பொழுதெல்லாம் எதற்கு இந்த வாழ்வு என்று சில நேரத்தில் எனக்கு சலிப்பு வரும். நல்லதை சொல்லி 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 வீணாக போய்விட்ட ஒரு வாழ்வு என்னுடையது என்கிற சலிப்பு எனக்கு வரும்.
அப்படி வருகிற பொழுதெல்லாம் நான் இது போன்ற பாடல்களுக்குள்ளேதான் அமுதம் பருகுகிறேன். அந்த பாடல் அதில் சௌகார் ஜானகி அந்த முகபாவம், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏற்றாற்போல் அந்த முகத்தில் காட்டுகிற பாவம் அதை பார்க்க வேண்டும். ஒரு விதவையை காட்டுகிறானா கண்ணதாசன்? அந்த பாட்டை பாருங்க. ஒரு ராஜகுமாரியாக இருந்தாலும் நீங்கள் கண்ணீர் விட்டுத்தான் தீர வேண்டும், அதுதான் பெண்ணுக்கான நிலைமை என்று காட்டுகிற சித்திரத்தில் பெண் எழுதி பாடல், அது ஜமுனா ராணி குரலில், அதை பாருங்க. நீங்க பி சுசீலா குரலிலேயே ஒரு நான்கு பாடல் சொல்கிறேன், தயவு செய்து போய் பாருங்க, திரும்ப திரும்ப விட மாட்டீர்கள் நீங்க. கண்ணதாசன் ஒரு வாய் பேச முடியாத ஊமை பெண். கொடிமலர் என்ற படம் நான் பார்த்த வரையில் ஸ்ரீதர் எடுத்த நல்ல படம் தான் அது, ஆனால் அது ஓடவே இல்லை. நாம் நல்ல படங்களை ஓட வைப்பதில்லை என்கிற முடிவோடு ரொம்ப காலமாக இருப்பவர்கள். அது கொடிமலர் ஓடவில்லை, ஆனால் அதில் விஜயகுமாரி, அதாவது இந்த பெண்ணுக்கு பேச வராது, அவ்வளோ வாய் வார்த்தை வராது, அதனாலேயே திருமணம் நடக்காமல் போகிறது. கண்ணதாசன் எழுதியிருக்கிற இடம் பார்க்கணும், அது விஸ்வநாதனுடைய இசை, என்ன இசையா அது! அப்படியே அந்த வயலின் உள் போகிற போது உங்கள் உள்ளுக்குள்ள கையை கொடுத்து இருதயத்தையே இழுக்கும். நிலவே நிலவே, முதல்ல மலரே 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 மலரே, நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, உன் மனத்தை வெறுப்பவர் யாரும் இல்லை. நிலவே நிலவே, நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, உன் நிழலை வெறுத்தவர் யாரும் இல்லை. இதை சொல்லிவிட்டு பிறகு பாடுவாள், பார்வையும் இல்லை பாசமும் இல்லை, ஆசைகள் உனக்கில்லை நிலவே, வேதனை உனக்கில்லை நிலவே, பாசத்தினாலும் பார்வையினாலும் வாடுகின்றேனே வாழ்க்கையில். பார்வை இருக்கிறது, நெஞ்சு முழுவதும் பாசம் இருக்கிறது, ஆனால் எடுத்து சொல்ல வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லை என்கிற ஒரு காரணத்தால் எனக்கு வாழ்க்கையே இல்லை, ஆனால் வார்த்தை இல்லை என்பதற்காக நிலவை யாரும் மறுக்கவில்லை, மலரை யாரும் வெறுக்கவில்லை. மலருக்கு வார்த்தை இல்லை, ஆனால் அதன் மனத்தை நேசிக்கிறோம். நிலவுக்கு வார்த்தை இல்லை, ஆனால் அதன் நிழலை நேசிக்கிறோம். ஆனால் எனக்கு ஆசை இருக்கிறது, பாசம் இருக்கிறது, ஆனால் என்ன, வார்த்தை இல்லை, அதனால் எனக்கு வாழ்க்கையும் இல்லை. அந்த பாட்டை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள், விஜயகுமார் என்ன நடிப்பையா! நான் எப்பொழுதுமே வெறுமனே கண்ணதாசனுடைய பாடல்கள் என்பது ஒரு பக்கம், இப்பொழுது ஐயா லட்சுமண் ஐயா சொன்னார் இன்னும் 400 ஆண்டு காலம் நிற்கும் என்றால் வெறும் கண்ணதாசனால் மட்டும் இல்லை, கண்ணதாசனுடைய பாடல் வரியும், அந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்த அற்புதமான இசை மேதைகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கேவி மகாதேவனுடைய இசை கோர்வையும், அந்த பாடலுக்காக நடித்திருக்கக்கூடிய நடிக நடிகையருடைய அற்புதமான உடல் மொழியும் முக பாவமும் தான் அப்படிப்பட்ட அமரத்துவத்தை தேடி கொடுத்தது. இன்றைக்கு அது போன்ற நடிகர்களும் கிடையாது, அது போன்ற உடல் மொழியை காட்டக்கூடிய கலைஞர்களும் கிடையாது, அப்படி உள்ளத்தை வருடி கொடுக்கக்கூடிய இசையும் கிடையாது. அந்த ஒரு பாடலை நான் உங்களிடம் பரிந்துரைக்கிறேன், மலரே மலரே, நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, உன் மனத்தை வெறுப்பவர் யாரும் இல்லை. நிலவே நிலவே, நீ சொல்ல ஒரு மொழியும் இல்லை, உன் நிழலை வெறுத்தவர் யாரும் இல்லை, பார்வையும் இல்லை பாசமும் இல்லை, ஆசைகள் உனக்கில்லை நிலவே, வேதனை உனக்கில்லை நிலவே, பார்வையினாலும் பாசத்தினாலும் நான் பாடுகின்றேனே வாழ்க்கை இல்லாமல். அடுத்த சரணம் படிக்கும்போது என் நெஞ்சு வலிக்கும், அதை கேட்கும் போதே வலிக்கும் எனக்கு. மாலையும் இல்லை மணவரை இல்லை, ஊர்வலம் எனக்கில்லை மகளே, மாலையும் இல்லை மணவரை இல்லை, ஊர்வலம் எனக்கில்லை மகளே. மலரே, இது யாருக்கும் மனமில்லை மலரே, என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற மனம் இங்கு யாருக்கும் இல்லையே. கோவிலை தேடும் கொடிமலராக வாழுகின்றேனே வாழ்க்கை இல்லாமல். அது வெறுமனே ஒரு பாடலாசிரியன் கொடுக்கக்கூடிய பாட்டா? அது ஒரு ஊமை பெண்ணாகவே உருமாற வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், சிம்பத்தி என்று ஒன்று, எம்பத்தி என்று ஒன்று.
ஒருவன் அடைந்திருக்கக்கூடிய சோகத்தை நான் பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு போனால் நான் காட்டுவது வெறும் சிம்பத்தி. விழுந்து கிடப்பவன் ஒருவன் அவன் இருதயத்திலே இருந்து ரத்தம் வழிகிறது என்றால் வழியக்கூடிய ரத்தம் என்னுடையது என்ற தவிப்பும் துடிப்பும் எனக்கு இருந்தால் அங்கே வருவதுதான் எம்பதி. கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் ததும்பி கிடப்பது எம்பதி, வெறும் சிம்பதி இல்லை, வெறும் வார்த்தை இல்லை. இது பேச முடியாதவர்களுக்காக கண்ணதாசன் உருகி உருகி பாடியது. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, நீங்க அந்த காலத்து பாடல்கள் கேட்பது அனுபவிப்பதற்காக சொல்கிறேன். தேன் நிலவு படம் பார்த்தீர்களா? ஏஎம் ராஜா மாதிரி ஒரு இசையமைப்பாளன் பிறக்கணைங்க. நடாம விஸ்வநாத ராமமூர்த்தி மாதிரியும் பிறக்க முடியாதுன்றான். அன்றைக்கு அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள். அதுலேயும் மலரே வச்சிருப்பாரு. மலரே மலரே, யாருக்காவது தெரியுமா? இன்னும் ஒரு நல்ல பாட்டு கேட்க மாட்டீங்களா நீங்க? மலரே மலரே தெரியாதோ, காந்தி மட்டும் எதை அப்பாவை காப்பாத்துறாரு. மலரே மலரே தெரியாதோ, மனதின் நிலைமை புரியாதோ. நம்ம இசை பேரரசி உடனே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அழகான பாட்டு அது. அதுல வைஜந்தி மாலாவை பார்க்கணும். நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்யா நீங்க. தேன் நிலவில் வைஜெயந்தி மாலா அந்த பாடி கொண்டு வருகிற அந்த காட்சி, இது எல்லாம் நான் சொல்றது எல்லாமே கருப்பு வெள்ளைப்படம், எல்லாம் கருப்பு வெள்ளைப்படம். என்ன கேமரா கோணங்கள், என்ன மாதிரியான காட்சி அமைப்பு, என்ன நேர்த்தியான அந்த பாடல், இசை, முகபாவம், எல்லாம் அமரத்துவம் பெற்ற பாடல்கள். சரி, இப்போ வந்து ஒரு பேச முடியாதவக்காக கேட்டார். அடுத்து நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அவளால் பார்க்க முடியாது, கண் இல்லை, அதனால் அவளுக்கு கல்யாணம் இல்லை. அவளுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்பதில் பெருங்கவலை அவருடைய தந்தைக்கு, அவருடைய தோழிக்கு. அந்த தோழி இவளை ஆறுதல் படுத்துவதாக, என்ன பாட்டியாது சாந்தி படம் அது, நான் 10,000 முறை சொல்லியிருக்கேன். என் சொந்த வாழ்வில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அது. என்னுடைய தங்கை கொஞ்சம் கருப்பாக இருப்பா, அதனால் அவளுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போனது. அப்படி திருமணம் தள்ளிக்கொண்டே போனதில் தமையன் என்கிற முறையில் எனக்கு வருத்தம் நிரம்ப இருந்தது. இந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் வரும். அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கையை தருகிற பாடல்கள் பல பாடல்கள் கண்ணதாசனுடையது. வரிசையாக சொல்லலாம். ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம், வீடெங்கும் மாவிலை தோரணம், ஒரு நாள் அந்த திருநாள் என உனக்கும் வாராதோன்னு வரும். தோழி பாடுறா, ஒரு நாள் அந்த திருநாள் உனக்கும் வாராதோ கேள்வியை கேட்டு வரும். அவ வந்து பார்வையற்றவள். இறைவன் வீட்டில் எரிகின்ற தீபம் இருவிழி போலே வரவேண்டும், இன்முக கணவன் தன்முகம் பார்த்து கண்ணீர் விழிக்கும் நிலை வேண்டும். இவை வேண்டும் என்ற குரல் கேட்க இங்கு ஒரு தெய்வம் உண்டு மறவாதே. உனக்கென ஒருவன் உலகத்தில் இருப்பான், ஒரு நாள் வருவான் உனை தேடி. கண்களை மறந்து இதயத்தை நினைந்து கருணையும் புரிவான் மலர் சூடி. இந்த பாடலில் ரெண்டு வரி, திருமணமாகாத ஒவ்வொரு பெண்ணுக்குமான வரி. உனக்கென ஒருவன் உலகத்தில் இருப்பான், ஒரு நாள் வருவான் உனை தேடி. எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்கிறான் பாருங்கள். குலமாதர் யாரும் தனியாக வாடும் விதி என்றும் இல்லை மறவாதே என்று அந்த பாடல் முடியும். குலமாதர் யாரும் தனியாக வாடும் விதி என்றும் இல்லை மறவாதே. இதை கேட்கிற பொழுதே நண்பர்களே, ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு கூட ஒரு நாள் திருமணம் நடக்கும் என்கிற நம்பிக்கையை தருகிற அந்த பாடல். எல்லாவற்றை விட இந்த கருப்பாக இருப்பதில் ஐயா வந்து எழுந்து நின்று வரியை கூட சொல்லிவிட்டார். எனக்கு அவ்வளவு தூரம் ஆழ்ந்திருக்கார் லக்ஷ்மணன் ஐயா, எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அது கண்ணா கருமை நிற கண்ணா என்ற பாடல் இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு வரி எனக்கு வரல, அவர் எழுந்து சொல்கிறார். அது ஒரு அதாவது கருப்பாக இருப்பதனால் வெறுக்கப்படுகிற நிலையில் அந்த பாடல். நீங்கள் யோசிங்க, அது வார்த்தைகள் எப்படியா வந்து விழுது, இத்தனைக்கும் யோசிக்கிறானா, ரொம்ப நேரம் சிந்திச்சு சிந்திச்சு தான் வார்த்தைகளை கொடுக்கிறான்னு கிடையாது. இதே இடத்தில் தான்
இரண்டாண்டுகளுக்கு முன்பு நான் வந்து பேசினேன், பஞ்சவர்ணாச்சலம் இப்பொழுது இருந்தார், இப்பொழுது இல்லை அவர். அந்த பஞ்சவர்ணாச்சலம் பேசுகிற பொழுது சொன்னார், கண்ணதாசன் சொல்லுகிற வேகத்திற்கு எவனாலும் பாட்டை எழுத முடியாது. நீண்ட காலம் நான் உதவியாளனாக இருந்தேன். ஒரு பாடலுடைய சிச்சுவேஷன் என்ன என்று கேட்பார். சூழலை சொன்ன பிறகு உடனே சிகரெட்டை எடுத்து புகைப்பார். சிறு நேரம் புகைத்து விட்டு சரி சொல்கிறேன் எழுதிக்கொள் என்பார். தத்தகாரத்தை வாசிக்க சொல்வார். வாசிக்கும் பொழுதே விறு விறு என்று வார்த்தைகள் வரும். வருகிற வேகத்திலேயே எழுதியாக வேண்டும். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. நாலு வகை குணம் இருக்கும், ஆசை விடாது. நடக்க வரும் கால்களுக்கும் துணிவு இருக்காது. நான் எந்த வேகத்தில் சொல்கிறேனோ அந்த வேகத்தில் அந்த மனிதன் சொல்லுவான் என்றால் இது எப்படி அந்த வரம் வந்து வாய்த்தது? அதனாலே தான் அவர் என்ன செய்தார், பஞ்சவர்ணாச்சலம் பேசினார். இங்கே இதை நான் எழுத முடியாது, அதனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது என்று சொல்லுவார். நான் பா 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 என்று போட்டுக்கொள்வேன், அதற்கு பிறகு நிரப்புவேன் என்றார். இப்படி நிரப்பியதனால் வந்த விபத்தை தான் நான் ஒரு கூட்டத்திலும் சொன்னேன். ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்று கண்ணதாசன் சொன்னதும் இவர் ஓ கான என்று எழுதி முடித்து விட்டு ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே என்று எழுதிவிட்டார். பாடல் ஒலிப்பதிவாகிவிட்டது. பிறகு கண்ணதாசன் கேட்டு அதிர்ந்து போனார். பஞ்சநாதத்தை அழைத்து, அட பாவி, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்று நானே சொன்னேன், நீ என்ன தரையினிலே என்று எழுதியிருக்கிறாய்? பஞ்சநாதன் இதே இடத்தில் தான் சொன்னார். அவர் கொஞ்சமும் கவலைப்படாமல் சொன்னாராம், கரைக்கும் தரைக்கும் என்ன பெரிய வித்தியாசம், என்ன இதுக்கு போய் இவ்வளவு கோபப்படுறீங்க? அட முண்டமே, நதிக்கரை தான், நதி நீர் இருக்கிற பரப்புக்கு ஒட்டி இருப்பது தான்டா கரை. மற்ற இடத்துல எல்லாம் இருக்கிறது தரை. நான் ஓடம் நதியினிலே என்று சொல்லியிருக்கேன். நதியை ஒட்டி கரை இருக்குமா, தரை இருக்குமா என்று கண்ணதாசன் கேட்டார் என்று சொல்லுவார். இந்த விபத்து ஏன் நேருகிறது? அந்த மனிதன் சொல்லுகிற வேகத்தில் யாராலும் எழுத முடியாததுதான். இந்த கண்ணா, கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. வார்த்தையை பாருங்கய்யா, இதற்கு வந்து மொழி ஆளுமை இருக்க வேண்டும். அதான் ஒரு முறை சோ சொன்னார், கண்ணதாசனம் தமிழ் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்றார். நினைக்கிறபடி எல்லாம் வந்துவிடக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு வாய்க்கும் என்றால் அந்த மொழியின் மீது தனித்ததொரு ஆளுமை இருக்க வேண்டும். எனவே அந்த வார்த்தைகளை பாருங்கள், கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை வெறுப்பார் இல்லை, உன்னை மறுப்பார் இல்லை, கண்டு வெறுப்பார் இல்லை, என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லை. அதுக்கு அடுத்த சரணங்களை நீங்கள் பாருங்க, மனம் பார்த்து முடிப்போர் முன், மனம் பார்க்க மறுப்போர் முன் கொடு படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா. நாகாமராசன் ஒரு முறை என்னோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்னார், மணியன் அந்த இடத்தில் தான் கண்ணதாசன் நிற்கிறான். கண்ணதாசன் எங்க நிற்கிறான்? அவர் யாரையுமே கவிஞன் ஒத்துக்க மாட்டார். நாகாமராஜன் உள்ள கோளாறு, தன்னை தவிர வேறு எவனையும் கவிஞன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார். எவனுக்கும் எழுதவே தெரியாதுன்னு பாரு, என்னிடமே சொல்லி இருக்கிறார் அவர். ஆனால் அவர் அற்புதமான ஆற்றல் பெற்றவர் தான். ஆனால் இந்த இடத்தில் அவர் சொன்னார், அங்கதான் நிற்கிறான் பாருங்க, மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா, இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா, பொன்னான மனமொன்று தந்தாய் கண்ணா, பூ போல நினைவொன்று வைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. இவை அனைத்துமே பத்து நிமிடத்தில் வந்து விடுகிற பாடல்கள். இதெல்லாம் பத்து மாதம் யோசிக்கிற பாடல்கள் கிடையாது, பத்து நிமிடத்தில் சொன்ன உடனே வந்து விடக்கூடிய பாடல்கள். இதுதான் கண்ணதாசன். இருவர் உள்ளம் பார்த்து நான் சொன்ன பாட்டையெல்லாம் இப்ப கேட்கணும். இப்போ இருவர் உள்ளம் பார்த்தீங்களா? இதுவரையில் பார்த்தா இந்த ஒரு பாட்டையே நான் இதுவரைக்கும் ஒரு
20,000 முறையாவது கேட்டிருப்பேன். அதாவது அந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அதை எழுத முடிஞ்ச இந்த மனிதனுக்கு, அது எங்கே தொடங்கி எங்கே போய் நிறுத்துகிறான் அந்த பாட்டை, அது என்ன காட்சி அமைப்பு, இதில் சரோஜா தேவியை உட்கார வச்சு இப்போ ஓடி ஆடினா கூட உணர்வுகளை காட்ட முடியறது இல்லை இல்லையா? உட்கார வச்சு நான் சரோஜா தேவியை, நீங்கள் ரெண்டு பாட்டு தயவு செய்து போய் பாருங்கள், ரெண்டு பாட்டு. பணக்கார குடும்பத்தில் இதை விட வேறு வேலையை இவனுக்கு கிடையாதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பணக்கார குடும்பத்தில் அழகான பாட்டு, உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனேன்னு, அதில் சித்தார் வாசித்து கொண்டு சரோஜா தேவி பாடுவாங்க. ஐயா அது சித்தார் தானே, அது இப்படி வச்சுன்னு பாடினா அது சித்தார் தானே, ஏன்னா இப்படி வச்சுன்னு பாடினா தான் அது வீணை. அதில் சித்தார் வைத்து கொண்டு சரோஜா தேவி பாடுகிற அந்த ஒரு அந்த காட்சி பணக்கார குடும்பத்தில், உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே, உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த வரி என்ன தெரியுமா? அது பைபிள் வாசகம். அது எவ்வளவு விரிந்த வாசிப்பு கண்ணதாசனுக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பலவற்றை தவறாகவே புரிந்து கொண்டிருப்பவர்கள். 8வது படித்து மேதையானவர் கண்ணதாசன். கண்ணதாசன் 8வது வரைக்கும் தான் படித்தாரு, அவன் எல்லாவற்றையும் படித்தான். நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்வதாக அது பைபிளில் இருக்கும், எ ட்ரீ இஸ் ஜட்ஜ்டு பை இட்ஸ் ஃப்ரூட்ஸ் என்று. எ ட்ரீ இஸ் ஜட்ஜ்டு பை இட்ஸ் ஃப்ரூட்ஸ், மரம் அதன் கனியால் அறியப்படும் என்று கர்த்தருடைய வாக்கு. அதை எப்பொழுதோ படித்திருக்கிறான், இப்போ இந்த பாட்டில் கொண்டு வந்து என்ன அழகியா அந்த இடத்துல, உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே, கனியை மரமறியும் காதலை மனமறியும், கனிவிருந்தால் அல்லவோ கன்னியர் நிலை புரியும். இந்த மூணு வரியை பாருங்க, கனியை மரமறியும் காதலை மனமறியும், கனிவிருந்தால் அல்லவோ கன்னியர் நிலை புரியும். ஆண்டவனுக்கு ஒரு மனது, ஆண்களுக்கு இரு மனது, தோன்றிய நாள் முதலாய் துடிப்பதுதான் பெண் மனது. இதெல்லாம் கண்ணதாசனால் தான் எழுத முடியும். அந்த பாட்டில் சரோஜாதேவியுடைய முகபாவங்கள், நான் சரோஜாதேவி வந்து நிறைய படம் நடிச்சிருப்பாங்க, எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து போவாங்க, ஆனால் சிவாஜி கணேசன் படத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு நான் சான்று சொல்கிறேன். பாகப்பிரிவினை பாருங்க, பாலும் பழமும் பாருங்க, இருவர் உள்ளம் பாருங்க, அந்த அம்மாவுடைய மாஸ்டர் பீஸே இந்த மூணு படம் தான். இந்த மூன்று படங்களிலுமே அந்த அம்மாவுடைய நடிப்பு, உடல் மொழி, முகபாவம் அற்புதத்தின் அற்புதம். இந்த பணக்கார குடும்பத்தில் இந்த ஒரு பாட்டு பாருங்க, இருவர் உள்ளத்தை பாருங்க, அந்த காட்சியை நான் எப்படியெல்லாம் ரசிச்சிருக்கேன் தெரியுமா? அதாவது வலிந்து ஒரு பெண்ணை தன்னுடைய செல்வத்தை வைத்து திருமணம் செய்துவிட்டு அதற்கு பிறகு இந்த சிவாஜி கணேசன் பாத்திரம் படுகிற பாடு, விருப்பமில்லாத ஒருவனை நிர்பந்தத்தின் அடிப்படையில் கரம் பிடித்த அந்த நிலையில் அவள் உட்கார்ந்து கொண்டு தன் மனதை வெளிப்படுத்துகிற அந்த சூழல், அந்த காட்சி அமைப்பு, ஒரு உட்கார்ந்துட்டு பாடுறாள். இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? யூடியூப்ல போய் பார்க்கணும் நீங்க. இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? பரவாயில்ல, நிறைய பேர் சொல்றீங்க. அதுக்கு அடுத்த வரி சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளவுதானே? எல்லாமே ரெண்டு ரெண்டு வரி தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்லுங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அவ்வளவுதான். அடுத்த வரி என்ன? இது ஒரு வரியோடு போது விட்டுறியா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மை ஆகுமா? வார்த்தைகளை பாருங்க, எந்த சிரமமும் இல்லாம எவ்வளவு இயல்பாக வந்து விழுதுன்னு பாருங்க. உருவம் போடும் வேஷம், உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மை ஆகுமா? மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே,
சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே, இந்த அழகு கண்டு மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே. எங்கிருந்து எங்க கொண்டு போறான் பாருங்க. இது முதல்ல பாடும் பொழுது சிவாஜி கணேசன் பக்கத்தில் பாலாஜி பயங்கரமா ரசிப்பார் மனுஷன். ஆஹா, இவ்வளவு அழகான இவ்வளவு அற்புதமான ஒரு பெண்மணியை இவன் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். இவன் நண்பன், உன்னை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் 1000 தவறுகளை செய்தவர்கள். இப்பொழுது இந்த ஒரு வரியை கேட்ட உடனே அவன் அதிர்ந்து போவான். மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே, அந்த அழகு கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே. இந்த பாட்டு வரும் கடைசி அந்த கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போறோம் பாருங்க. உருகிவிட்ட மெழுகினிலே ஒளி ஏது, உடைந்துவிட்ட சிலையினிலே அழகேது, பழுதுபட்ட கோவிலிலே தெய்வமேது, பனிபடர்ந்த பாதையிலே பயணம் ஏது. இதான் கண்ணதாசன். இது மாதிரி ஏராளமான பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைவாக நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதி இருக்கையா, இந்த 7 கவிதை தொகுதியில் ஏதாவது ஒன்றை படிங்க, ஏதாவது ஒன்றை படிங்க. கண்ணதாசனே சொல்கிறான், நான் எழுதின எல்லா பாட்டும் அற்புதம்னு சொல்லலை. கண்ணதாசனை பற்றி விமர்சிப்பதற்கு இன்னொருவன் தேவை கிடையாது, தன்னைத்தானே விமர்சித்து கொண்டவன் தானே அவன். அவனே அற்புதமான கவிதையாது. நீ ஒரு நாள் வந்து பெரியாரை நரி குறவன் சொன்ன, இன்னொரு நாள் பெரியாரை பற்றி ஆகான் பாடுற, ஒரு நாள் காமராஜரை காமராஜன் நல்லவர் தான் ஆனாலும் அவர் கக்கூசிலை கிடக்கிற அல்வா துண்டுன்னு எழுதினவர் கண்ணதாசன். ஆனால் அதெல்லாம் யார் கவனம் வச்சிருக்கேன், நான் தான் கவனம் வச்சிருக்கேன். ஆனால் அதே காமராஜரை பற்றி கண்ணதாசன் எப்படி எழுதுகிறார், பிறகு நேருவை பற்றி எப்படி எழுதினார், ஒரு காஞ்சி போன கத்திரிக்காய் முகம் தான் நேருவின் முகம் என்று எழுதுனது தான் கண்ணதாசன். அவர் தான் பிறகு சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கேன்னு எழுதுகிறாரு. இதை விட கொடுமை, மாப்போசியை பற்றியும் ஜீவானந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ முடியுமா, இன்னொரு ஜீவாவை அவ்வளவு எளிதாக பார்க்க முடியுமா. உப்பிலா பண்டம் போலே ஒரு புறம் சிவஞானத்தார், மாத சம்பளத்தின் கீழே மறுபுறம் ஜீவானந்தர்னு இவ்வளவு சாதாரணமா சொன்ன அந்த மனிதன் தான் ஜீவாவை பற்றியும் அவ்வளவு அற்புதமா இருக்கான். இப்ப மாப்போசியை பத்தி என்ன சொல்றான் அந்த ஒரு கவிதை படிங்க நீங்க, அதுதான் கண்ணதாசன். மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம். நல்லா கவனிக்கணும் நீங்க, மானிடரை பாடி நேற்று நீ பெரியாரை பற்றி அப்படி சொன்ன, இன்றைக்கு இப்படி சொல்கிறாய், காமராஜரை அப்படி சொன்ன இப்படி சொல்கிறாய், அண்ணாவை அப்படி சொன்ன இப்படி சொல்கிறாய் என்று நீங்கள் கேட்டுவிடக் கூடாது. கண்ணதாசன் சொல்கிறான், மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம். நான் சந்தனம் என்று நினைத்தேன், பாராட்டினேன், சகதி என்று தெரிகிற பொழுது நான் அதை பழிக்கிறேன், இது குறை என்னிடம் இல்லை என்று பாடுகிறான். அந்த கவிதையை படியுங்கள் நீங்க, மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். தாக்குறது மிருகம் தான், ஆனா தமிழ் கவிதையால் தாக்குகிறானே, அதனால் தான் இவன் தாக்கட்டும் என்று அண்ணாவும் விரும்பினார், அனைவரும் விரும்பினார்கள். ஏனென்றால் இந்த தமிழ் கலைஞரே சொல்லி இருக்கிறார், நீ எப்படி ஒன்னா எழுதியா, என்னை பத்தி என்ன ஒன்னா எழுது, ஆனா உன் அழகான தமிழை நான் எப்பொழுதும் ரசிக்கிறவன். எனவே அந்த தமிழ், அதனால் அவன் தெய்வ மிருகம். மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும், நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். ஊர் நெடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே, உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஒய்ந்தனையே பாழு மனமே. இதுல அழகு என்ன தெரியுமா, உப்பிலா பண்டம் போலே ஒரு புறம் சிவஞானத்தார்னு சொன்னார் இல்லையா, இப்ப பாடுறார் பாருங்க. செப்பரிய தமிழ்ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்த இடை வைத்து விட்டேன். என்ன அடைமொழி அவருக்கு,
மாப்போசி சிவஞானம் யார் அவர்? செப்பரிய சிவஞானம், செப்பரிய மொழி சொல்லக்கூடிய சிவஞானம், செப்பரிய சிவஞானம் சொன்ன மொழி சிந்த இடை வைத்து விட்டேன். திருவாழும் மலர் கொண்டு தேன் மாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன். வைப்பதொரு பொன்னேனும் பூவேனும் மனம் கொண்டு மறை சக்தி அடியில் வைப்பேன். வானளவு வாழ்ந்தாலும் மலைகளவு தந்தாலும் மனிதரை பாடமாட்டேன். ஊனளவு பெரிதா நம் உயிரளவு பெரிதா என் ஓராதிருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழு மனமே. கடல் பாடி மலை பாடி காதலிலம் மங்கையரின் கன்னத்தின் அழகு பாடி, கடல் பாடி மலை பாடி காதலிலம் மங்கையரின் கன்னத்தின் அழகு பாடி, மலர் பாடி கனி பாடி காகுத்தன் கதையிலும் சிறிது பாடி, மடல் பாடி தூதோடு உலாப்பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி, மழை பாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றில் மயல் கொள்ளும் வானம் பாடி, உடல் பாடி உடல் பெற்ற கடன் பாடி உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் வாழும் மனமே என்று பாடு. அந்த பாட்டில் தான் ஒரு இடத்த வாக்கு மூலம் கொடுக்குறான். திராவிட இயக்கத்தில் நீண்ட காலம் இருந்து பிறகு காங்கிரஸ் இயக்கத்திற்கு வந்து அதில் வந்து நான் பார்த்த அரசியல்னு ஒரு அழகான புத்தகம், நான் பார்த்த அரசியலில் அவர் அழகாக எழுதியிருப்பார். நான் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாது, வந்துவிட்டேன். வந்தவன் திமுகவில் சேர்ந்திருக்கக்கூடாது, சேர்ந்து விட்டேன். சேர்ந்தவன் திமுகவை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடாது, வந்துவிட்டேன். வந்தவன் மறந்தும் காங்கிரஸ் பக்கம் போயிருக்கக்கூடாது, போய்விட்டேன். போனவன் காங்கிரஸை விட்டு வந்துடக்கூடாது, புலம்பலாகவே இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் அரசியல்வாதிக்குரிய குணம் எனக்கு இல்லை என்பது என்ன அழகாக சொல்கிறான் இதே பாடலில். ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை, தமிழ்நாயகம் என்ற பெயரன்றி மற்றென்னை தழுவுவார் யாரும் இல்லை, இனநாயகம் சாதி பணநாயகம் யாவும் இயல்பாக வாழும் உலகில் இருளூடு கண்கட்டி தருமத்தை நான் தேடி இதுவரை காணவில்லை. எனவே ஜனநாயகம் பற்றி நிறைய பேசின. நீங்க வெறும் கண்ணதாசனுடைய பாடல் படிக்காதீங்க, கண்ணதாசனுடைய செப்புமொழி 18 படிச்சிருக்கீங்களா? படிங்க. என்ன கண்ணதாசன் காந்தி எடுத்து போட்டிருக்காரு, செப்புமொழி 18 படிங்க, குட்டி கதைகள் படிங்க. ஒரு செப்புமொழி 18 அழகழகாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் நல்லவர்கள், மீனில் இருந்துதான் கருவாடு வந்தது என்றால் உதைப்பார்கள், கருவாட்டிலிருந்து மீன் வந்தது என்று சொன்னால் வாக்கு அளிப்பார்கள், மீனிலிருந்து கருவாடு வந்தது என்று சொன்னால் உதைப்பார்கள், கருவாட்டிலிருந்து மீன் வந்தது என்று சொன்னால் வாக்களிப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நல்லவர்கள் இப்படி வரிசையாக ரொம்ப அந்த அதாவது அதில் ஒரு எள்ளல் சுவையோடு அங்கத உணர்வோடு அழகழகாக அந்த செப்புமொழி 18 இருக்கும். நீங்கள் படித்து பார்க்கணும். குட்டி கதைகள் நான் ஒன்று, நீங்கள் இதையெல்லாம் கண்ணதாசன்னா வெறும் பாடலாசிரியன் இல்லை என்று சொல்வதற்காக சொல்கிறேன். எத்தனையோ குட்டி கதைகள் இருக்கார், என்ன ரொம்ப பிடிச்ச குட்டி கதை ரெண்டு, அந்த ரெண்டையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். குட்டி கதை தானே, ஒரு குட்டி கதை. ஒரு நடந்து போய்கொண்டே இருக்கிறான், அந்த சாலை ஓரத்தில் ஒரு பானையினுடைய கழுத்து விழுந்து கிடக்கிறது, உடைந்து விழுந்து கிடக்கிறது. இவன் போய் இது உடைந்த கழுத்து தானே என்று அதன் மீது காலை வைத்தான். உடனே அந்த பானையினுடைய கழுத்து சொல்கிறது, நண்பனே நான் இங்கே கீழே கிடக்கிறேன், என்னை தாண்டி நீ போயிருக்கக்கூடாதா, ஏன் என்னை மிதிக்கிறாய்? உடனே அந்த அவன் மனிதன் சொல்கிறான், நீ உடைந்து போன பானையினுடைய கழுத்து தானே, ஒன்றுக்கும் பயனற்ற நிலையில் இருக்கிற நீ, உன்னை மிதித்தால் என்ன உடைத்தால் என்ன என்றான். இப்பொழுது கழுத்துக்கு கோபம் வந்துருச்சு, இந்த பானையினுடைய அந்த கழுத்து ஊடாக இருக்குல்ல அது கோபம் வந்துடுது. என்னை இவ்வளவு அற்பமாக பேசிவிட்டாயே, இன்று நான் பானையின் உடைந்த கழுத்து, நாளை நான் களிமண், நாளை மறுநாள் மீண்டும் ஒரு பானை, ஆனால் நீ இன்று நான் கழுத்து நாளை களிமண் நாளை மறுநாள் பானை, நீ செத்தால் மீண்டும் நீ மனிதனாக வருவாயா?
என்னை விட நீ உயர்வா? என்னை எப்படி வியக்க வைத்த குட்டி கதை அது. இன்னொரு இடத்துல எழுதியிருப்பார், கருப்பூர் சிகாமணிகள்னு ஒருவர், அவர் மடாதிபதி. இந்த மடாதிபதி தன் பெருமையை தானே பேசிக் கொண்டிருப்பவர். அவர் தன்னுடைய சீடர்களை உட்கார வைத்துக் கொண்டு சொல்கிறார், இந்த உலகத்தில் நான் பார்க்காத இடமே கிடையாது. அமெரிக்காவுக்கு போய்விட்டேன், ஐஸ்லாந்துக்கு போனேன், அயர்லாந்துக்கு போனேன், ஜெர்மனிக்கு போனேன், பாரிஸுக்கு போனேன், அங்கே நிக்சனை பார்த்தேன், இங்கே இவனை பார்த்தேன், அவனை பார்த்தேன். அவர் பாட்டுக்கு சொன்னார், உன்னை சீடன் வாயில் கையை மெதுவாக பொத்தி கொண்டு சொன்னான், குருவே எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள், ஆனால் நீங்கள் பார்க்காத ஒரு இடம் இருக்கிறது. நான் பார்க்காத இடம் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு இடத்தை நீ சொல்கிறாய்? அதுதான் குருவே உங்கள் முதுகு என்றான். உலகம் பூர பார்த்த, ஆனால் உன் பின்னால் முதுக பார்க்கலையே, நீ உனக்கு எதுக்கு வீண் ஆனவும்? இப்படி ஏராளமான குட்டி கதைகள் படிங்க, செப்பு மொழி பயனட்ட படிங்க, கண்ணதாசருடைய காவியத்துக்குள்ள போங்க, மாங்கனி படிச்சு பாருங்க ஐயா, மாங்கனியை படிங்க. அவர் வந்து பாவம் இந்த கள்ளக்குடி போராட்டத்தில் மாட்டிங்கன்னு 18 மாதம் சிறையிலிருந்து சொல்ல முடியாத எல்லா கொடுமைகளை அனுபவித்து அந்த நேரத்தில் அன்பில் தர்மலிங்கம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த பேப்பரை வாங்கி அவ்வளவு ரணப்பட்ட இருதயத்தோடு அவர் எழுதியதான் அந்த மாங்கனி. என்ன மாங்கனியில் உள்ள பாவம், அந்த குறுங்காப்பியம்தான் படிக்கணும் நீங்கள். அவன் நடனமாடுறா, தந்தனத்தான் என்றவளும் தாவுகின்றாள், தஞ்சமுற்றுவோம் என்று சிலர் மேவுகின்றார், தெந்தமித்தீம் என்றவளும் ஆடுகின்றாள், செத்தொழிந்தோம் என்று சிலர் வாடுகின்றார். இப்படி அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவ போயிடுவார். அவ போன இடத்தை பத்தி கண்ணதாசன் அழகா சொல்வார், சித்திரத்தால் கால்பட்ட இடத்தில் இளம் சூடு கண்டான், தரை தடவி பார்த்தான் சுவடு இல்லை, ஆனால் சித்திரத்தால் கால்பட்ட இடத்தில் இளம் சூடு கண்டான். இப்படி மாங்கனியை படிக்கணும், ஆட்டணத்தை ஆதிமந்தியை படிக்கணும், குறுங்காப்பியங்களை எல்லாம் படிக்கணும், இயேசு காவியத்தை படிக்கணும், எவ்வளவு தமிழில் அவன் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான், இவை அனைத்தையும் படிக்கணும். எல்லாவற்றையும் நீங்கள் சமூக சிந்தனைகளோடு அவன் சொன்ன அனைத்தையும் சொல்லி நிறைவாக, எனக்கு பிடித்த ஒரு பாடல், அநேகமாக எல்லாருக்கும் பிடித்த பாடலாகத்தான் அது இருக்க முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம். என்ன வரி பாருங்க, பேதமற்று எவனுடைய துயரத்தையும் தன் துயரமாக நெஞ்ச தலையில் ஏற்று அழக்கூடிய உள்ளம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன்தான் தலைவன். அந்த பாடலை நீங்க படிச்சு பாருங்க. சாந்தி படத்துல ஒரு பாட்டு, ஆனா பல பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, அதை யாரும் பெரிதாக பேசுவது கிடையாது. இந்த சாந்தி படத்துல ஒரு பாட்டு, கல்லூரியில் படித்து முடித்து விட்டு பட்டம் பெற்று விட்டு சிவாஜி கணேசனும் எஸ் எஸ் ராஜேந்திரனும் வெளியே வருவார்கள், ஒரு கார்ல வர மாதிரி அந்த பாடல். வாழ்ந்து பார்க்க வேண்டும் பாட்டு பூரா பார்க்கணும், வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும், நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும், கேடு செய்யும் மனதை கண்டால் கிள்ளி வீச வேண்டும், தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் அந்த ஒரு பாடலுக்குள்ளே அழகழகாக சொல்லியிருப்பான். நீ கேள்வி பிறந்தது அன்று பாட்டு கேட்டிருக்கீங்களா? இப்படி கடைசி பாட்டு நான் பாட்டு 10 பாட்டு சொல்லிருக்கேன். ஏனென்றால் இதெல்லாம் விட்டு விலக முடியாது. கேள்வி பிறந்தது அன்று பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா, பச்சை விளக்கில். அதில் நான் சிவாஜியை கூட ரசிக்க மாட்டேன், சிவாஜி பக்கத்தில் நடிக்கிற நாகேஷை தான் நான் ரசிப்பேன். உண்மையிலேயே ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஒரு என்ஜின்ல கறி எடுத்து போடுற மனிதன் எப்படி இருப்பான், எப்படி நடப்பான், அந்த அங்க அசைவு என்ன? அது கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. அதிலேயே அழகாக தன்னுடைய கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான், ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ,
ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ? அரசன் இல்லாமல் ஜனங்கள் ஆளும் காலமும் வாராதோ? என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று. இன்று எவனும் வேதம் சொன்னால் 2 வருடம் ஜெயில் உண்டு. என்ன அழகானது! நீங்க எவ்வளவு ஒன்னாலும் தத்துவங்களா பேசி கொண்டு போகலாம். இது வந்து சிவாஜி கணேசன், இந்த பக்கம் எம்ஜிஆர் பாருங்க. கண்ணதாசன் சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு எழுதுனது கண்ணதாசனுக்கான வரம். இப்பொழுது இருக்கிற நடிகர்களுக்கு வந்து நீங்க சொல்லி அவர்கள் தத்துவம் பேச தொடங்கினா எவனும் கேட்க மாட்டான். இப்ப இருக்கிற நடிகர்கள் இவர்கள் சொல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனால் கண்ணதாசன் இந்த பக்கம் எம்ஜிஆர் பாருங்க, ஒன்று எங்கள் ஜாதியே. கேட்டீங்களா இந்த பாட்டெல்லாம்? நான் சொன்னதெல்லாம் நீ போய் கேட்கணும். பணக்கார குடும்பம் படம் அது. ஒன்று எங்கள் ஜாதியே. ஒன் பெரிய இடத்து வேணா பணக்கார குடும்பமா தெரியல எனக்கு. ஆனந்த ஜோதியில் வேற பாட்டு இருக்கு, அது வந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். அது ஆமாம், ஒரு நல்ல கவனிங்க, அது 4 வரி பாருங்க. இதுக்கு தான் ஆளுமைன்னு சொன்னேன். கண்ணதாசன் ஒட்டுமொத்த சமூக சிந்தனையை பற்றி பேசுறதுக்கு 4 கணக்கில் தேவையில்லை. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். 4 வரி. இந்த 4 வரிக்குள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறான் இல்லையா. அதில் அடுத்து நீங்க பாருங்க, வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. அந்த பாட்டுக்குள்ள எப்படி ஒரு சமூக சிந்தனையை கொண்டு வந்து சேர்க்கிறான்றதை பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு பாடலாக நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிலும் இந்த சமூகம் குறித்து அவன் சொல்லி இருப்பது. அவனுடன் உள்ள சிறப்பு என்னன்னா, சின்ன சின்ன வரி, படிப்பறிவே இல்லாதவன், கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் கூட அந்த பாட்டை கேட்கிற பொழுது மிகப்பெரிய தத்துவங்களின் சாரை அவன் பருகி விடுகிறான். ஆலயம்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு வரி பாருங்க, எல்லா வேதங்கள் உபனிஷதங்கள் புராணங்கள் அனைத்தையும் இதிகாசங்கள் எல்லாம் படித்து முடித்து கரைத்து குடித்தாலும் நீங்கள் கண்டெடுக்கக்கூடிய உண்மையை ஒரு 4 வரியில் அவன் சொல்றான். உழைக்கும் கைகள் எவரிடமோ உண்மை இறைவன் அவரிடமே. உழைக்கும் கைகள் எவரிடமோ உண்மை இறைவன் அவனிடமே. அனைக்கும் கைகள் எவரிடமோ ஆண்டவன் இருப்பதும் அவரிடமே. அடுத்து 4 வரிதான், கொடுத்தால் உண்டாவது தர்மம், எடுத்தால் உண்டாவது பாவம், மனத்தால் இன்னொருவர் பொருளை நினைத்தால் உன் நிம்மதி மறையும். 4 வரிதான். இது மாதிரி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். நான் போகிறேன், யூடியூப்ல நீங்க எல்லாம் கேட்கணும். கடைசியாக ஒரு பாட்டை நீங்கள் மறக்காமல் கேளுங்க, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக கேட்குறீங்க, அதான் பிரச்சனையே. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் பட்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இதை எத்தனை முறை கேட்டிருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த பாட்டில் இருக்கிற அர்த்தத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்த்துருக்கீங்களா? கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது, எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்த சொந்தம் என்னும் உள்ளம் ஏன் வந்தது. இதை விட உங்களுக்கு சொல்லணுமா? ஆனா இதை நீங்க வெறுமனே கேட்கிறீங்க இல்லையா. எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன? எந்த சொந்தம் என்கிற எண்ணம் மனிதனுக்கு என்று வந்ததோ எல்லாவற்றையும் தன்னுடைமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற பேராசை என்றைக்கு பெருநோயாக பற்றியதோ அன்றுதான் மனித வாழ்வில் 1000 சிக்கல்களும் சிரமங்களும் வந்து சேர்ந்தன என்பதை 2 வரியில் சொல்கிறானே, அதுதான் கண்ணதாசன். நன்றி, வணக்கம்.